feel the impact. Yeah, break it open, leaving nothing f***ing intact. Hi, hello friends, welcome to Impact Squad. இந்த நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ அதாவது ஷார்ட்டாக சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் யுவர் செல்ஃப். எப்படி உங்களை நீங்கள் ஒரு மேட்ச்சில் வந்து ஆக்டிவாக வச்சுக்கணும், அண்ட் எப்படியெல்லாம் வந்து ஒரு ஸ்குவாட்ஸை வைப் பண்ணணும், அண்ட் வந்து அதுக்கு நீங்கள் என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வரேன்றது உங்களுக்கு கரெக்டாக கெட் ஆகும். ஸோ ஓகே, வீடியோக்குள்ளே பொறுத்தமும் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களை ஆல்ரெடி நீ நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. நாங்கள் பிஆர் டோர்னமெண்ட்ஸ் அண்டு டிஜிபி டோர்னமெண்ட்டில் பர்ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் ஆல்மோஸ்ட் அந்த டோர்னமெண்ட்ஸாக நல்லபடியாக போச்சு. அண்ட் அது போக வந்து பிஆர் டோர்னமெண்ட்ஸை நம்ம தான் வின்னரும் பார்த்துருப்பீங்க. ஸோ பிஆர் சேனலில் வந்து போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம தான் வந்து பிஆரில் வந்து ஸ்மால் யூடியூபர்ஸை நம்ம தான் வந்து புயா அடிச்சிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா கிளாசிக்கலையும் அடிச்சிருக்கோம், அது போக அவங்க கண்டினியூஸாக வந்து கிளாஷ் ஸ்குவாட் வச்சுருக்காங்க, கிளாஷ் ஸ்குவாட்லையும் நம்ம தான் வின் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பிளேன்றது வந்து நம்ம போய் விளாட்ற ரவுண்ட்ஸில் கிடையாது, நம்ம யூஸ் பண்ணுற டாக்டிக்ஸ் அண்ட் வே ஆஃப் பிஹேவியில் தான் இருக்குது. ஏன்னா நான் உங்களுக்கு ஆரம்பத்தை சொல்கிறது தான், மேக்ஸிமம் உன்னை வந்து ஒரு கிளாசிக் மேட்ச்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டாலே உன்னால் ஒரு கிளாஷ் ஸ்குவாடில் ஈஸியாக பூந்து விளாட முடியும். ஸோ ஏன்னா நீங்கள் நல்லா போய் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், பிஆர் கேமர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், அவரோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸில் நடந்திருக்கும், ஃபைனல்ஸில் நமக்கும் ஃபினிஷிங் ஃபைட்டர்ஸுக்கும் நடந்தது. பட் அவங்களும் சும்மா சொல்கிற நல்ல ஒரு டஃப் கொடுத்தாங்க. அண்ட் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் நல்லா நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன், என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இம்பாக்ட் ஸ்குவாட் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் யூடியூபர்ஸ் வந்து ஒரு டோர்னமெண்ட் கண்டெக்ட் பண்ண போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்பாக்ட் மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கிளாஷ் மீ கில்டு. ஸோ கிளாஷ் அபி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஹையஸ்ட் லெவல் பிளேயர்ஸ் இன் தமிழ்நாடு, ஐ மீன் சவுத் இண்டியன். ஸோ நம்மளும் அவங்களும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் ஒன்று கண்டெக்ட் பண்ண போகிறோம். அந்த டோர்னமெண்ட்டில் என்னென்ன அட்வான்டேஜ்ன்றதை தெளிவாக சொல்லிடுறேன். அந்த டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப், அதாவது பெரிய யூடியூபர் சின்ன யூடியூபர்லாம் யாருமே கிடையாது, யார் வேணால் வந்து ஜாயின் பண்ணலாம். அண்ட் என்ட்ரி ஃபீஸும் ரொம்பவே கம்மி தான். ஸோ இது இந்த டோர்னமெண்ட்டில் என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, எந்த டீம் வின் பண்ணுதோ, அதாவது டாப் ஃபோருக்குள்ளே ஃபைனல்ஸில் டாப் ஃபோருக்குள்ளே வர எல்லாருக்குமே ப்ரைஸ் போலும் இருக்குது. அண்ட் டாப் ஃபோர் வரைக்கும் வர டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லையும் அண்ட் இம்பாக்ட் ஸ்குவாட்லையும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஷ்மி கில்லையும் வந்து சேனல் வந்து ப்ரொமோட்டிங் பண்ணப்படும். இது என்னடா ப்ரோ புதுசாக இருக்குது, ஏன்னா எந்த ஒரு விஷயமும் வந்து நீ கஷ்டப்படாமல் வந்துச்சுன்னா அதோட அருமை உனக்கு தெரியாது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், உன்னை நீ வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோ, ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஏர்னிங் பாயிண்ட்டை வந்து நீ அடித்தா மட்டும்தான் உன்னால் மேலே ஷைன் ஆக முடியும். ரெண்டாவது, இந்த மாதிரி மேட்சஸில் நீங்கள் விளாடும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ராகிங் லெவல் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்லணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இங்கே நான் ஒரு கொடுக்குற ஒரு டிப்ஸையும் வந்து நீங்கள் நோட் பண்ணினாலே நீங்கள் நம்ம ஈஸியாக நம்ம மேட்சஸில் வந்து நீங்கள் ஈஸியாக ஷைன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் உங்களுக்கு நிறைய வகையில் கில்ஸ்லேருந்து பிளேயர்ஸுக்கான ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் நிறைய ஞாபகம். ஸோ மெயின் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கில்டு சைடில் நடத்துகிற டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ரூம் காலில் நடத்துவோம். அண்ட் செமி ஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரியல் டோர்னமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை ப்ரூஃப் பண்ணுற விதமாக வந்து உங்களுக்கு 360 ரூம் காலில் வந்து நாங்கள் ரூம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். 360 உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அதாவது இ ஸ்போர்ட்ஸ் கார்டு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இ ஸ்போர்ட்ஸ் எப்படி நான் ரன் பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு கார்டில் வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஏன்னா ஒரு ரியலான ஒரு டோர்னமெண்ட் எந்த அளவுக்கு ஃபீல் அண்ட் பவர்ஃபுல்லாக இருக்குன்றதை உங்களுக்கு ஒரு இன்டென்ஷனை கொண்டு வரணுன்றதுக்காக தான் அந்த டோர்னமெண்ட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டீம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி முன்னாடியே ரெடி பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்விடேஷன் சூன்ஸ் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே உங்கள் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணுங்கள், கோஆப்ரேட் பண்ணுங்கள். அண்ட் ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டோர்னமெண்ட் உள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உள்ள போவோம். ஸோ இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் எப்படி ஆக்டிவாக வச்சுக்கணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணே விஷயம் தான். எக்காணத்துக்கொண்டும் உன்னை கூட இருக்கிறவங்க நம்பி நீ எக்காணத்துக்கொண்டும் இருக்கவே இருக்காது. ஃபஸ்ட்டு திங், மேக்ஸிமம் உன்னை நீ வந்து கவர் பண்ணிட்டால் தான் உன் டீமால் வந்து நீ ஆட்டோமேட்டிக்காக கவர் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு சண்டை போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உன்னை ரெடி பண்ணிக்கோ, ஹீல் பண்ணிக்கோ. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது எல்லாத்தோட ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். அதாவது நம்ம ஆளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் தோத்துட்டா அவ்வளோதான் போட வெறுப்பாகுதுறேன் அவ்வளோதான் அப்படி அப்படின்னு சொல்லி அப்படி போனாலே கடைசி நீ ஒரு மேட்ச்சில் நீ இறங்கணுன்னே செத்திட்டியா, இல்லை எது ஒருத்தன் வந்து நீ எப்படி செத்தனே ஒன்று தெரியாது, திடீர்னு ஓடுவா திடீர்னு ஒருத்தன் ஒன்று அடிச்சிருப்பான் செத்துட்ருப்பேன். அந்த மாதிரி மூமெண்ட்டெல்லாம் வந்து நல்லா உன் மண்டையில் ஏற்றிக்கோ. அந்த மாதிரி செத்துட்டேன்னா ஏன் செத்தோம், எப்படி செத்தோன்றது அதுக்கான வழியை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஏன்னா அதை நீ கண்டுபிடிச்சாலே ஒரு ஒரு மேட்சஸ்லையும் நீ ஒரு ஒரு வகையில் ஒன்று வந்து நீ இது பண்ணிக்கலாம். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, நீ வந்து மேக்ஸிமம் வந்து சரி விடு இந்த மேட்ச்லனா அடுத்த மேட்ச், இந்த மேட்ச்லனா அடுத்த மேட்ச். ஸோ அந்த மாதிரி நீ பைபாஸ் பண்ண நீ நிறைய விஷயத்த நீ பின்னாடி இந்த கேமில் இழக்க வேண்டியது இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஒரு விஷயம் உனக்கு போயிடுச்சுன்னும் போது மேக்ஸிமம் அந்த விஷயத்தில் நிறைய ஒரு விஷயம் ஒன்று ஒன்று எதனால டவுன் ஆனி அந்த விஷயத்த வந்து நிறைய விஷயத்தை நீ கெயின் பண்ணிக்கோ. எது ஒன்று உங்ககிட்ட வந்து வீக்காக இருக்குது அந்த விஷயத்த நிறைய நீ பேசி உன்னால் ட்ரெயின் பண்ணிக்கோ.
இதெல்லாம் வந்து எதுக்காக சொல்கிறேன்னா, எக்கானத்துக்கு ஒன்று உன் டீம்மேட்ஸை நம்பி இருக்காத. அதே மாதிரி அவன் வந்து ஒன்று ஒருத்தன் நூபுன்றான், ஒன்று பாட்டுன்றனால நீ ஒன்றும் பாட்டாக போகிறது கிடையாது, ஒன்று நூபாவும் ஆக போகிறது கிடையாது. சிம்பிள், உனக்குன்னு ஒரு நேரம் வர வரைக்கும் அந்த நேரத்தை வெயிட் பண்ணு. அந்த நேரம் ஏன்னா யாருமே இங்கே ராஜாவும் கிடையாது, யாரும் இங்கே மந்திரியும் கிடையாது. சிம்பிள் ஒரே விஷயம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு நேரம்னு ஒன்று கரெக்டாக இருக்கோ அந்த நேரம் வந்து அவங்கள நல்லாவே தூக்கி விடும். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் நீங்கள் எல்லாம் நோட்டீஸ் பண்ணினா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இறங்கி பிரேசிலால் இறங்கி அப்படியே லைனாக 5 kills 6 kills அப்படியே கோ வித் த ஃப்ளோன்ற மாதிரி அப்படியே கில்ஸ் போவோம். இந்த வீடியோ நான் எதுக்காக மேக் பண்ணியிருக்கேன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போன வாட்டி வந்து வீடியோவில் ஒரு கமெண்ட்ஸ் வந்தது. அந்த கமெண்ட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ நீங்கள் என்ன ப்ரோ வீடியோஸ்லாம் கட் பண்ணி கிளிப் பண்ணி போடுறீங்களா, இதில் என்ன ப்ரோ இருக்கு டிப்ஸ்னால் ஒரே மேட்சாக இப்போ போட்டு காட்டுங்க, அப்போ தான் எங்களுக்கு புரியணும். ஸோ அந்த ஒரு ப்ரொபோசிஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து யாருமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இதில் வந்து நான் எந்த ஒரு எந்த ஒரு கட் சீன்ஸும் எதுவுமே போல, ஈவன் நான் வந்து இந்த மேட்ச்சில் இறந்தது கூட நான் உங்களுக்கு டெலிகாஸ்ட்டாக எக்ஸ்ப்ளோஸ் பண்ணுறேன். இது எதுக்காக சொல்லணும், ஏன்னா என் சேனலில் பார்க்குற முக்கால்வாசி பேர் வந்து கண்டிப்பாக நான் சொல்லிக் கொடுக்கறது கண்டிப்பாக போய் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுப்பீங்க, ஏன்னா எனக்கு அந்த ஒரு இது இருக்குது. ஸோ அந்த ஹோப்பில் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற போது நான் என் சைடில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த கரெக்டாக கன்வே பண்ணால் தான் நாளைக்கு நீ வந்து ப்ரோ இம்பாக்ட் ஸ்காட் ப்ரோ நீங்கள் இப்படி சொல்லிக் கொடுத்தீங்க இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு நாளைக்கு வந்து நீ ஒரு இடத்துல சஃபர் ஆனினா அதுக்கான கிரெடிட்ஸ் என்ன தான் வந்து சேரும். நாளைக்கு உனக்கு நான் சொல்லிக் கொடுக்குறது உண்மையாக சொல்லிக் கொடுத்தனா, நாளைக்கு நீ ஒரு இடத்துல போனாலும் அது எனக்கு தான் பெருமை. ஓகே ஃபைன், நாளைக்கு என்ன நாளைக்கே நான் உங்கள் லாபியில் வந்தாலும் நாளைக்கு நீ என்ன போட்டால் கூட எனக்கு தான் அது சந்தோஷம். அப்போ நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பார்த்து ஒருத்த வந்து நம்மளை போட்டிருக்கான் போது அது எங்களுக்கு தட்ஸ் இஸ் என் ஆஃப். ஏன்னா நீ வந்து ஒருத்த அவன் போட்டான்டா உமால நீ அவனை விடக்கூடாது அப்படின்ற இன்டென்ஷனை நாங்கள் யாருமே இது வரைக்கும் உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுக்கல. ஏன்னா நான் வேணும் நான் தான் ஆல்ரெடி சொல்லுறேன், ஓப்பன் சேலஞ்சாகவும் தரேன். எந்த சவுத் இந்தியாவில் நீங்கள் யாராவது ப்ரோ இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஃபுல்லாக சொல்லி தராங்கன்னு எவ்வளோ ஒருத்தனை சொல்லுங்க பாப்போம், யாருமே சொல்கிறதுக்கு நான் 100% அஷூர் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உள்ள வந்தது காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம தமிழ் கம்யூனிட்டி சைடில் வந்து பசங்க கொஞ்சமாவது ஷைன் ஆகணும். இந்த அளவுக்கு ப்ரோ செம்மி கிவுமி அளவுக்கு அது இதுன்னு சொல்லி அத்தவன் பூல ஊம்புறதுக்கு நீயே வந்து தாராளமாக உன்னோட ஸ்கில்ஸை இது பண்ணால் மற்றவன் வந்து தானே ப்ரோ உனக்கு நான் அளவுக்கு தரணும் வேணா என் கூட வந்து விளையாடுறியா அந்த மாதிரி கான்செப்டில் கொண்டு வரணும். அதை விட்டு ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ எனக்கு கொடுங்க ப்ரோ ப்ரோ போய் மற்றவங்ககிட்ட போய் பிச்சை எடுக்கிறத ஸ்டாப் பண்ணுங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த கேமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க கரண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் சொல்கிறேன், பணம் இருந்தால் தான் நீ மேலே வர முடியும், திறமை இருந்தால் மேலே வரவே முடியாதுன்றது தான் நியதியாக இருக்குது. பட் அதையும் மீறி பணமும் இருந்தாலும் திறமனும் ஒன்று இருந்துச்சுன்னா பணத்தையே நசுக்கி போடலான்றது தான் இப்போ இருக்கிற ஃபேக்ட்டு. எவ்வளோ தான் நீ பணம் வச்சு அப்கிரேடு வந்து ஸ்கில் பண்ணி நீ மெயின்டைன் பண்ணியிருந்தாலும் லேண்ட் மைனும் ஒன்று கீழே வச்சா அதை சாணி மாதிரி மெதிக்கிறதுன்னு ஒரு 4 பேர் இருப்பாங்க, அவனுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பாதி பணக்கார புளுத்தியாகவும் இருப்பானுங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை நீ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோ. உன்னோட மைண்டை வந்து ப்ரெசன்ஸாக அதாவது திறமைன்றது வந்து ஒருத்தன் அழுத்தி பிடிச்சி அடிக்கிறதுல கிடையாது, அவன் வந்து உங்ககிட்ட வரும்போதே அதாவது ஷார்ட்டாக சொல்லணும், நீ ஒருத்தன் வரா அவனை இங்கேருந்து அவனை கிட்டே வர வச்சு 200 HP குறைக்கிறதுக்கும் அவன் உன்கிட்ட வரும் போதே வெறும் 80 HP 50 HP கொண்டு வரதுக்கு வித்தியாசம் இருக்கும். அதாவது உன்கிட்ட வரும்போது நீ ஒரு தட்டு தட்டின கீழே விடணும், உன் காலில் முட்டி போடணும், அந்தக்கான வழிகள் என்னன்றது நீ ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். அதுக்காக தான் வந்து நாங்கள் ஸ்டார்டிங் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு மெயினாக லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் இது போக உங்களுக்கு வந்து இந்த டோர்னமெண்ட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு லைவாக வந்து நானும் கிளாஷ்மியும் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவோம். ஸோ யார் யார் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க என்னென்ன இஷ்யூஸ்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்றது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ ஓகே அப்படியே இது அப்படியே நம்ம பார்த்து அப்படியே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்குள்ளேயும் போகலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கும்போது மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை எல்லாருமே தெரியும் இந்த காமன் ஜம்ப்புன்றது எல்லாருமே பண்ணுவோம். பட் வந்து சூப்பர் கங்கரு ஜம்ப்புன்றது வந்து அதிகமாக யாரும் பண்ணுறது கிடையாது. ஸோ மேக்ஸிமம் ஜம்ப் செக்டார்ஸ் வந்து அதிகமாக எல்லோரும் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இதெல்லாம் நீங்கள் பண்ண தான் உங்களால் ரொட்டீன்ஸாக வந்து கற்றுக்கவும் முடியும். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டண்டான திங் என்னென்னு நல்லா நோட் பண்ணிக்கோங்க, மேக்ஸிமம் நம்ம ஆளுங்க வந்து இன்னொரு விஷயம் நல்லா நோட் பண்ணுங்கள், எந்தெந்த கண்ணுக்கு என்னென்ன காம்பினேஷன்றதை ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி சிங்கிள் டேப் கன்ஸுக்கு எப்பவுமே வந்து MP40 அந்த மாதிரி வந்து மல்டி ஷூட்டர் கன் தான் வந்து ஷார்ட் ரேஞ்சாக யூஸ் பண்ணோம். இப்போ AK அந்த மாதிரிலான போது M10 யூஸ் பண்ணோம். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன பேசிக்ஸ் தான். அண்ட் உங்களால் எங்களுக்கு நடுவில் வந்து ஃபியூ டேஸாக வந்து உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் கொடுக்க முடியல, அதோட காரணம் என்னன்னு சொல்லிடுறேன். உங்களுக்கே தெரியும் டோர்னமெண்ட்ஸ் லாட்ஸ் ஆஃப் விளையாடிட்டு இருக்கோம். அண்ட் உங்களுக்கு நம்பிக்கையிலனா போய் அந்த சேனல்லையும் போய் செக் பண்ணி பாருங்கள், BR கேமர்ஸ் அண்ட் TGB. ஸோ ஏன்னா நாங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக் கொடுத்த மாதிரி நாங்கள் அதில் ஃபஸ்ட்டு ப்ரொஃபெஷனாக அண்ட் அதில் வந்து ஃபிட்டாக இருந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தால் மட்டுமே அப்போ தான் வந்து நாளைக்கு ப்ரோ நீங்கள் இவ்வளோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுக்குறீங்களே நாளைக்கு நாளைக்கு எங்களை நீங்கள் எங்கள் சைடில் கொஷின் ரைஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நாங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக் கொடுத்த மாதிரி நாங்கள் அதில் ஃபஸ்ட்டு ஃபிட்டாகிட்டு பர்ஃபெக்டாகிட்டு தான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரிங்க. ரெண்டாவது இந்த கேம் பிளேவை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரீ ஃபயர் கேம் பிளேவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எக்கானத்துக்கு கொண்டு உன்னை நீ வந்து டவுனாக பார்க்கவே பார்க்காத ப்ரோ. அவங்க வந்து இப்போ காசு இருக்குது ப்ரோ, அவங்க பெரிய ஆள் ப்ரோ, இவங்க பெரிய ஆள் ப்ரோ, நீ எப்போ நினைக்கிறியோ நீ கடைசி வரைக்கும் மேலே வரவே மாட்டேன். ஐ அஷூட் யூ 100%. நீ இப்போன்ல எவ்வளோ பெரிய கன்று கொடுத்தாலும் உன்னால் மேலே ஷைனே ஆக முடியாது. அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உன் மேலே உனக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கிடையாது. திஸ் இஸ் த மெயின் திங். இது எதுக்காக சொல்லணும்னா ப்ரோ,
இல்லை ப்ரோ அவங்க வந்து MP40 வச்சுருக்காங்க, எவல்யூஷன் வச்சுருக்காங்க. இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுக்கோ, அதிகமாக பணம் வருவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்னோட ஆப்ஜெக்டை பற்றியே ஒழுங்காகவே உருப்படியாகவும் தெரியாது. ஏன்னா திறமாக்குறவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் திறமையை நம்பி மூவ் பண்ணுவான், பணம் ஆகுறவன் வந்து அவனை நம்பி கையில் இருக்கிற பொருளை நம்பி மூவ் பண்ணுவான். நீ இதை யோசிச்சு பாரு, நீ இப்போ திறமையானவனாக இருக்கணுமா இல்லை கையில் இருக்கிற பொருளை நம்பி இருக்கணுமா? ஏன்னா மேக்ஸிமம் என்னதான் லெஜெண்ட்ரி எவல்யூஷன் வந்திருந்தாலும் நார்மலாகிற தீம் ஸ்கின்னுக்கான பவரே வந்து உனக்கு வந்து நிறைய இடத்துல சப்போர்ட். திறமைன்னு ஒன்று இருந்தால் ஹெட்டாக ஹெட்டுக்கு அடிச்சுட்டு போயின்னு இருக்கலாம். இந்த நார்மலாக எவல்யூஷன் வச்சு யூஸ் பண்ணுற போட்டிங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அழுத்தி பிடிச்சி அதிகமாக அழுத்தி பிடிச்சி கதையை முடிக்கிற கேஸுங்க தான் அதிகம். ஸோ மேக்ஸிமம் இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணிக்கோ, எக்கானத்துக்கு ஒன்றும் ஒன்று தாழ்ந்தி எக்கானத்துக்கு ஒன்றும் தாழ்த்தியும் பார்க்காத. இன்னொரு மெயின் விஷயம், அடுத்தவனை நம்பி இருக்கவே இருக்காது. இந்த கேமை நீ ஸ்டார்டிங் கிரியேட் பண்ணும் போது நீ ஒருத்தனாக தான் உள்ளே வந்திருக்க, இந்த கேமை முடிக்கும் போதும் உன்னை பின்னாடி தான் நாலு பேருக்கு தவிர நீ நாலு பேருக்கு பின்னாடி இருக்கவே கூடாதுன்ற ஒரு கான்செப்டை வச்சுக்கோ. அப்போ தான் நீயும் மேலே வருவேன், உன் டீம் ஆளுங்களும் ஷைன் ஆகி மேலே கொண்டு வருவேன். அண்ட் இன்னொரு விஷயம் நெக்ஸ்ட்டு போகிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கில்டை நீ எப்படி மெயின்டைன் பண்ணணும் அண்ட் உன்னோட பேர் எப்படி நாலு பேருக்கு தெரியணுன்றதுக்கான வீடியோஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் கொடுப்போம். கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லியிருப்பேன். பட் ஐ ஹோப் யூ கைஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் என்னென்ன கான்செப்ட் சொல்ல வந்தேன்றதை கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லியிருப்பேன். பட் ஐ ஹோப் யூ கைஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இன்னும் கிளியர் எக்ஸ்பிளேஷனாக சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண